ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்னொரு புது ரெசிபியோட பார்க்க போகிறோம், காஞ்சிபுரம் இட்லி. அது ஈஸியான எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பெரியம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசி எடுத்துட்டுருக்கேன், 2 டம்ளர் நார்மல் அரிசி. அதுக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளரில் தான் நான் அளவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் ரெண்டு சேர்ந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்ந்து, அரை டம்ளர் ரெண்டு சேர்ந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும். ஸோ சின்ஸ் நம்ம மிக்சியிலே பொடி பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது மிளகு, நெய், சுக்கு, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அப்புறம் தயிர், தேவையான அளவு உப்பு. இதுதான் நம்ம ஊற வைக்கல அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நான் பருப்பை வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். இந்த எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை பொடி பண்ணுவோம். ஸோ நான் வந்து மொதல் பருப்பை பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம இதை பொடி பண்ணிட்டுலாம். பாருங்கள், பொடி பண்ணியிருந்தாச்சு. 1-2 இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணலை, 1-2 இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை வாயில் இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம அரிசியை பொடி பண்ணிப்போம். அரிசியும் பொடி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் குட்டிட்டுலாம். இப்போது மிச்ச பொருட்கள் எல்லாமும் இதோட ஆட் பண்ணிட போகிறோம். இதுக்கு வந்து நான் வெந்நீரை வந்து சூட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். மிளகு, கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, சுக்கு. சுக்கு வந்து நான் தட்டிக்கோங்க, இல்லைனா பொடி பண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மிக்சிலையும் கொஞ்சம் பொடி பண்ணி போடுறேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போது. ஸோ தட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்நீர் கொட்டக்கிறோம். கலந்ததை பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டதெல்லாம் கலந்தாச்சு. இதோட நம்ம வந்து வெந்நீரை, நல்ல கொதித்த வெந்நீரை வந்து இதில் போடுறோம். நம்ம ஊற வச்சு நார்மலாக இட்லி தோசை கரைக்கிற மாதிரி பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வெந்நீர் கொத்தி அதை வந்து இது பண்ணப்போம். இப்போ யாராவது வராங்க, திடீர்னு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, திடீர்னு எதாவது பண்ணணும், இட்லி மாவு இல்லை அப்படின்னா கால்மரை தான் சொல்கிறா அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு அரைச்சி அதை குளித்து எல்லாம் பண்ணணும். இது அப்படி கிடையாது, டக்குன்னு பொடி பண்ணி நம்ம வந்து கால்மரை பொடி பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம இட்லி கொத்திக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது, நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ இப்போ நான் இதை வெந்நீர் குத்திக்கிறேன். ஓகே, ஸோ அது நல்லா முங்குற அளவுக்கு வெந்நீர் குத்திட்டு கலந்துடலாம். இப்போ பார்க்க கொஞ்சம் நீர்க்காக இருக்கும், என்னடா ரவை தோசை மாதிரி இருக்கே அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் நம்ம வெந்நீர் குத்தினதுனால அதெல்லாம் அந்த அரிசி பருப்பு எல்லாம் இறுகின்றோம், தயிர் எல்லாம் குத்திட்டுருக்கோம். அதனால் நம்ம புளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கால்மரை இதெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டின்னருக்கு இதை வாத்துன்றலாம். ஸோ இது இப்போ பார்க்க நீர்க்காக இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது இறுகிடும். ஸோ நம்ம குத்துறத வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோ ஏதோ மோரோ குத்திக்கலாம். நான் கடைசியாக நெய்யை குத்திட்டு மூடி வச்சிடுறேன். இதனால் நான் வந்து இப்போ மார்னிங் 10 மணி அளவில் நான் இது ரெடி பண்ணது. நெய், தயிர் எல்லாம் குத்தி எல்லாம் கலந்து வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் குத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஃபுல்லாக எல்லாம் கலந்துடலாம், அந்த தயிரெலாம் இருக்கிறனால அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகெல்லாம் பொடி பண்ணாமல் போட்டுக்கோம், நல்லாயிருக்கும் அது வாயில் அம்படுறத. ஸோ இது அப்படியே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது, உங்களுக்கு கரெக்டாக வந்ததா என்ன எது அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக வந்து கலந்து விட்டாச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம்னா புளிச்சு போயிடும், ஏன்னா தயிர் விட்டுருக்கனால. சாயந்தரம் குத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாசனையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி.